அரிமா சங்கங்கள் கே ஆர்புரம், கோவை அக்னி மற்றும் கோவை அந்தமணி நேசக்கர பேரவையின் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு எல்இடி டிவி மற்றும் ஏசி கருவி வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை அந்தமணி நேசக்கர பேர்வை கே ஆர்புரம் மற்றும் கோவை அக்னி அரிமா சங்கங்கள் சார்பில் கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள புற்றுநோய் வார்டுக்கு 75,000 ரூபாய் மதிப்பிலான 2 எல்இடி டிவிகள் மற்றும் ஏசி கருவி வழங்கும் விழா நடந்தது. இதனை விழாவின் ஒருங்கிணைப்பாளர் சுபா என் சுப்பிரமணியன் வழங்க கோவை அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா பெற்றுக்கொண்டார். விழாவில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சுபா சுப்பிரமணியம் பேசுகையில், அரிமா சங்கம் கே ஆர்புரம் மருத்துவ சேவைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. அதன்படி கோவை அரசு மருத்துவமனைக்கு பல்வேறு சேவைகளும் செய்து வருகிறது. இங்கு சேவையாற்றும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு இனி வரும் காலங்களில் அரிமா சங்கம் சார்பில் சிறந்த விருதுகள் வழங்கி அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்றார். மேலும் கோவை அரசு மருத்துவமனைக்கு கடந்த 1994 எங்கள் அரிமா சங்கம் சார்பில் சிறுவர் பூங்கா கட்டப்பட்டது. அதே ஆண்டில் 100 மரக்கன்றுகள் மருத்துவமனை வளாகத்தில் நடப்பட்டன. மேலும் மருத்துவமனையில் குறிப்பிட்ட சில துறைகளுக்கு 5 பெரிய கட்டிடங்களும் அரிமா சங்கம் சார்பில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய சூழலில் தனியார் மருத்துவமனைகளுக்கு சமமாக அரசு மருத்துவமனையும் இருந்து வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். தொடர்ந்து அரசு மருத்துவமனையின் டீன் நிர்மலா பேசுகையில், கோவை அரசு மருத்துவமனைக்கு கோவை மாவட்ட அரிமா சங்கங்கள் சார்பில் பல்வேறு சேவைகள் செய்து கொடுத்துள்ளன. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தின் போது பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் வழங்கி பொதுமக்களின் உயிர்களை காப்பதற்கு இந்த சங்கங்கள் தங்களது சிறந்த சேவைகளை செய்தது என்றும் மறக்க முடியாது என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் லயன் அக்னி பூபதி, லயன் மனோகர், லயன் ஸ்ரீதர், லயன்ஸ் முன்னாள் கவர்னர் நந்தபாலன், அரசு மருத்துவமனை முன்னாள் கதிரியக்கத்துறை தலைவர் வீரன்குட்டி, அரசு மருத்துவமனையின் ரேடியாலஜி துறை தலைவர் டாக்டர் பானுமதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.